நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஈஸ்டர்ன் ரயில்வே ரிக்ரூட்மெண்ட் 2022 ஒரு மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. அதாவது கிழக்கு ரயில்வே துறையிலேருந்து ஒரு 3115 போஸ்ட்டுக்கான மாபெரும் வேலை வாய்ப்பு ஒன்று அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து 10th பாஸ் பண்ணியிருந்தா போதும்னு சொல்லியிருக்காங்க அப்ளை பண்ணுறதுக்கு. இது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்புன்னு சொல்லியிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் இந்தியா, இந்தியாவில் எங்கே வேணாலும் இருக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா 38 மாவட்டத்தில் இருக்கிற ஆண் பெண் இருபாலருமே இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து எப்படி அப்ளை பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, ஆன்லைன் மூலம் தான் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதை கிளிக் பண்ணணும். நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பு வந்து நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இந்த வேலை வாய்ப்பு என்ன, போஸ்ட் நேம் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் எவ்வளவு, சேலரி டீட்டெயில் எவ்வளவு, செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குது, அப்ளிகேஷன் ஃபீஸ் எவ்வளவு, அப்ளை பண்ணுற டேட் அப்போ இதெல்லாம் நம்ம டீட்டெயிலாக பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் ஜாப்களுக்கு வரும். இப்போ நம்ம போஸ்ட் நேம் பார்க்கலாம். போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அப்ரண்டிஸ் போஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது கேரேஜ் ஒர்க்ஸு, சென்ட்ரல் ஒர்க் ஷாப்பு, சிக்னலு, டெலிகாம் ஒர்க் ஷாப்பு, ஃபிட்ரு, வெல்டரு, ப்ளம்பரு, டிஃப்ரெண்ட் டைப்பான போஸ்ட்டான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க. காலியிடங்கள் வேகன்சி பார்த்தீங்கன்னா 3115 போஸ்ட்டான வேகன்சி வந்து அறிவிச்சிருக்காங்க அதிகபூர்வமாக. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th பாஸ் டூ எனி டிகிரி, அதாவது 10th தொடங்கி ஐடிஐ முடிச்சிருக்க வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. வித்து 50% மார்க் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா மினிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 24 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. 15-24 வயசுக்குள்ளே இருக்கவங்க யார் வேணாலும் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க. எஸ்சி எஸ்டி இவங்களுக்கு வந்து 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓபிசி கேட்டகரி வந்து 3 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. பிடபிள்டி கேட்டகரி வந்து 10 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன். சேலரி டீட்டு பார்த்தீங்கன்னா பே லெவல் பெர் மந்த் நீங்கள் பார்த்தீங்கன்னா 7000 தொடங்கி 10000 வரைக்கும் ஸ்டார்டிங் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெரிட் செலெக்ஷன் நடக்கும். அவங்களுக்கு வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், அதாவது மெயின் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் நடக்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பிடபிள்யூடி உமன்ஸ் பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா நோ ஃபீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் எதுவும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதர் காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் கொடுத்துருக்காங்க பெர் ஒரு ஆளுக்கு. இம்பார்ட்டன்ட் டேட் அப்ளை பண்ணுறதுக்கான டேட் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் டேட் பார்த்தீங்கன்னா 30/9/2022 செப்டம்பரில் தொடங்கி லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா 29/10/2022 அக்டோபர் மாதம் வரைக்கும் அப்ளை பண்ணுற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த வேலை வாய்ப்புக்கு. இது ஒரு அருமையான சென்ட்ரல் கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு. இந்த வேலை வாய்ப்பு யாருமே மிஸ் பண்ணிடாதுங்க. இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆன்லைன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த வேலை வாய்ப்பு வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இந்த வேலை வாய்ப்பில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தனா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட் மற்றும் அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம்.